வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முதல் அலை வந்தபோது கொரோனா நோய் தொற்று குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கலை. இந்த இரண்டாவது அலையில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்களோ அதே போலவே குழந்தைகளுக்கும் இந்த கொரோனா நோய் தொற்று தாக்கியிருக்கு. இந்த நோய் தொற்றுனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தற்போது வரைக்கும் லேசான அறிகுறிகளோடு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு வீட்டிலேயே வைத்து மருத்துவ சிகிச்சை, தேவையான மருந்துகள், அதிக நீர் சத்துள்ள உணவுகள் கொடுத்தாலே சரியாக போயிடுது. ஆனால் இந்த கொரோனா நோய் தொற்று அப்படிங்கிறத குழந்தைகள் தெரிஞ்சிட்ட உடனே நிறைய குழந்தைகள் எவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். மருத்துவமனைக்கு தொண்டவழி, இருமல், மூச்சு விட சிரமம், வயிற்று வலி, வாந்தி, பேதி அப்படின்னு பல வகையான அறிகுறிகளோடு வரும்போது சமூக பரபரப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு கொரோனாவுக்குரிய ஆர்டிபிசிஆர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய குழந்தைகள் கூட, 10-12 வயசு குழந்தைகள் கூட உடனே கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழறாங்க. நோய் தொற்று வராத குழந்தைகளுக்கு கொரோனாவை பற்றி என்ன சொல்லணும், அவங்கள எப்படி தயார் பண்ணணும், வீட்டிலேயே நேரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதத்தில் பயமுறுத்தாமல் இதை பற்றி எடுத்து சொல்லுவது, எவ்வளவு தூரம் குழந்தைகளோட நேரத்தை செலவழிப்பது, என்ன செய்யலாம், நோயை பற்றிய ஒரு நேர்மறை சிந்தனைகளை எப்படி அவங்களுக்கு சொல்லித்தருவது, ஏதாவது உறவினர்கள் மற்றவர்களுக்கு தொல்லை வந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற பயம் இருக்கும்போது எப்படி நாம் அதை மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். பெரியவங்களான நமக்கே கொரோனா நோயை பற்றிய பயம் இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படியோ மாறிப்போச்சு. 2020 ஆரம்பித்தது 21 முடிஞ்சிடும் போல இருக்குது. எப்படி நடக்க போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்குது, நம்ம திட்டங்கள் எப்படி சரியாக நடக்குமா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு அப்படின்னு நாம் நினச்சது எல்லாமே தலைகளாக மாறிப்போச்சு. நாளைக்கு என்ன நடக்குது என்பதை பற்றி நம்மளுக்கும் ஒரு எண்ணமும் கிடையாது. நம்மளாலேயும் எதையும் செய்ய முடியாது. நாமே ஒரு அந்தரத்தில் நிற்கிற போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். குழந்தைகள் இந்த கொரோனாவை பற்றி வீட்டில் நம்ம பேசுகிறத கேட்குறது, அவளுடைய நண்பர்கள் யார்ட்டாவது கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தால் அலைபேசி மூலம் பேசிப்போ தெரிஞ்சுக்கிறது, செய்தித்தாள் படிக்கிறது, இணையதளத்தின் வழியாக பார்க்குறது, அது மாதிரி நிறையா வகையில் தெரிஞ்சுப்பாங்க. அதில் வரக்கூடிய நல்ல செய்திகள் நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும். இப்போ வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் கெட்ட செய்திகளாகவும் மனசுக்கு வருத்தம் தெரிவிக்கும் செய்திகளாக இருக்கிறதுனால இவை குழந்தைக்கு மிக மன அழுத்தத்தை தரும். குழந்தை மனசுக்குள்ளேயே ஒரு துயரம் இருக்கும், கவலையோடு இருக்கும், குழந்தைக்கு பயமாக இருக்கும், வெளியே சொல்லாமல் சிரமப்படும். அந்த நேரத்தில் நாம் குழந்தையை எப்படி அணுகணும், குழந்தைய எந்த விதத்தில் நல்ல மனநிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். எடுத்த உடனே இது கொரோனா வைரஸ், இது சீனாவிலிருந்து வந்துச்சு, இது வந்துச்சுன்னா மூச்சுத்திறனல் வந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்து, சுவாசம் கொடுக்கணும் அப்படின்னுலாம் நாம் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையானது கை சுத்தம் வேணும். கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு 2 வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கு முகக்கவசம் போட்டுக்கலாம், வெளியே போகக்கூடாது, தனி மனித இடைவெளியை கடைப்பிடிக்கணும், வீட்டில் யாருக்காவது நோய் தொற்று இருந்ததுன்னா அவங்க தனிமையில் இருக்கணும், நல்ல சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும், கடைகளிலோ வெளியே வாங்குகிற உணவுகள் கூடாது. இதை மட்டும் சொன்னால் போதும். அப்புறம் குழந்தைக்கு இது ஒரு கிருமி, இது எப்படி பரவுதுங்கிறத புரியிற முறையில் சொல்லுங்கள். வெளியே போனால் கொரோனா பூச்சாண்டி பிடிச்சிப்பான் அப்படின்றலாம் பயமுறுத்தி வைக்க வேண்டாம். கொரோனாங்கிறது ஒரு தீநுண்மி அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் போதும். இருக்கிற சூழ்நிலையை பாதுகாப்பாக வச்சுக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ நீங்களோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களோ குழந்தைகளோட விளையாடுறது, கதை சொல்கிறது, பாட்டு பாடுறது, ஓடு பிடிச்சி மறைஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறது, படம் வரைகிறது, கிறுக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, நொண்டி அடிக்கிறது, கண்ணாமூச்சி விளையாடுறது அப்படின்னு எது வேணாலும் குழந்தையினுடைய மனசில் பயத்தை தெளிவைக்கிறதுக்கு, மனசு திரசு திசை திருப்பதற்குரிய முயற்சிகளையெல்லாம் விளையாட்டுகளையெல்லாம் நீங்கள் செய்யலாம். இப்போது குழந்தை ஏதாவது கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்படா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பொறுமையாக கேளுங்க. அதை பற்றி குழந்தைக்கு எடுத்து சொல்லுங்கள். பயப்படுத்த வேண்டாம், ஆதரவாக சொல்லுங்கள், நம்பிக்கையாக சொல்லுங்கள். இதற்குரிய மருந்துகள் சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு போனால் குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை குழந்தைகளுக்கு கொடுங்க. பயப்படுற குழந்தைகளுக்கு நம்முடைய ஆதரவு தேவை. அவங்களுடைய மனநலம் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஒத்துழைக்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தை ஒரு விஷயத்தை கேட்குது அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு இருக்கிற பெரியவங்க விஷயம் அப்படின்னு சொல்லாமல் குரோனா பற்றி அவங்க வயசுக்கு ஏற்றபடி புரிகிற விதத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலேன்னு வச்சுக்கோங்க, இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாம் படிச்சுட்டு பயமுறுத்த வேண்டாம். கருப்பு பூஞ்சை வருது, வெள்ளை பூஞ்சை வருது, பச்சை பூஞ்சை வருதுன்னு சொல்லவும் வேண்டாம். கிராம்பு வெத்திலையே தினம் காலையில் சாப்பிட்டா சரியாக போயிடும் சொல்ல வேண்டாம். தடுப்பூசியை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வேண்டாம். எது சரி எது தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, யூனிசெஃப், டபிள்யூஹெச்ஓ இவைகளினுடைய இணையதளங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சுலபத்தில் புரிகிற விதத்தில் அதில் கேள்வி பதிலுடைய விதத்தில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் பார்த்து நீங்களும் குழந்தையோட சேர்ந்து எது சரியான தகவல் கற்றுக்குங்க. குழந்தை தானே தேடி தெரிஞ்சு கொள்ளும்போது அதுக்கும் சரி இது சரியான தகவல் தான் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்தது அவங்களையும் அவங்க நண்பர்களையும் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது இருக்கும். கைகளை சரியாக சோப்பு போட்டு எப்படி கழுவுவது, அல்லது சானிடைசர் எப்படி உபயோகப்படுத்துவது, தனி மனித இடைவெளி எப்படி கடைபிடிப்பது, முகக்கவசம் போடுவது எப்படி, காலத்துக்கு ஏற்ப இப்போது ரெண்டு முகக்கவசம் போட சொல்கிறாங்க, அந்த மாதிரி புதுசு புதுசாக வரக்கூடிய சுகாதார அறிவுரைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இதை தொடர்ந்து நாம் கடைபிடித்தோம்னா நமக்கு பிரச்சனை வருவது மிக குறைவு, வரவே வராது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு தைரியம் ஊட்டணும். நல்ல செய்திகளை பகிர்ந்துக்குங்க. நிறையா பேர் கொரோனா நோயாளிகளுக்கு உதவி செஞ்சாங்க, இந்த ஊரில் இவ்வளோ பேர் தங்களுடைய நிதியினை அன்பளிப்பாக அளித்தார்கள், அல்லது இந்த கல்லூரியில் கொரோனா நோய் சிகிச்சை தருவதற்காக இடமும் வசதியும் அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிற பல செய்திகளை எல்லாம் ஒன்றுன்னா ஒன்றுனா படித்து காண்பீங்க. குழந்தைக்கு புரிஞ்சுக்கும், நோய் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் எண்ணிக்கை இன்றைக்கி எவ்வளவு, எவ்வளோ பேர் இன்றைக்கி மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தினம் தினம் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளும் வருது, அதை சொல்லி காமிங்க. 100 பேர் மருத்துவமனையில் சேர்ந்தால் தற்போது வீட்டுக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை 90% மேலாக இருக்குது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அட்டவணையை ஏற்படுத்திக்கிட்டு அந்த அட்டவணைப்படி காலையிலிருந்து இரவு வரை குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஓய்வு தேவைப்படும்போது ஓய்வு தந்து, விளையாடும்போது விளையாடி, நேரத்தில் தூங்குவதை பழக்கட்டும். நேரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எந்நேரம் தொலைக்காட்சியோ அலைபேசியோ பயன்படுத்திட்டு வெகு நேரம் கழித்து தூங்கிறது, காலையில் நேரம் கழித்து எழுந்திருக்கிறது அப்படின்றது பிரச்சனைகளை அதிகம் பண்ணிக்க வேண்டாம். அதிக தீனி பண்டங்களை வாங்கி கொடுக்க வேண்டாம். காலையில் வழக்கம் போல் எழும் அளவுக்கு குழந்தைகள் தன்னுடைய வழக்கமான வாழ்க்கை முறையினை தொடர்ந்து கடைபிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நிறையா பேர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டாலும் நம்ம மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் மற்றும் அரசும் நம்ம முடிஞ்ச அளவு முயற்சி எடுத்து அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதற்காக வழிமுறைகள் செஞ்சு வர்றாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள் பகுதியில் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு, அந்த பகுதியை மூடிவிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா நோய் தொற்று வர்றதுக்குரிய வாய்ப்பு குறைச்சல் அப்படின்னு உங்கள் குழந்தைகிட்ட எடுத்து சொல்லுங்கள். வெளியே போய் விளையாடணும் அப்படின்லாம் குழந்தைய அனுப்பாதீங்க. முதல் அலையும் போது நிறைய இடங்களில் குழந்தைகள் வீட்டை விட்டு போகிறது, முகக்கவசம் போடாமல் போகிறது, கூட்டமாக சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிறது நிறையா இருந்துச்சு. மற்றபடி முகக்கவசம் உபயோகிக்காதனாலையும் பெரியவர்களிலிருந்து ஒட்டுறதுனாலையும் தான் இந்த முறை குழந்தைகளுக்கும் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட மதம் இனம் மொழியை சார்ந்தவங்கனால கொரோனா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்க அவங்க மேலே வன்மம் கொள்வது உண்டு, திட்டுறது உண்டு. அப்படி யாராவது உங்களை உன்னால் தான் வந்துச்சு, இவங்களால தான் வந்துச்சுன்னா நீங்கள் அதை உங்கள் பெற்றோர்களிடம் சொல்லுங்கள், உங்களிடம் சொல்லுங்கள் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லுங்கள்.
இந்த மாதிரி பெரியவர்கள் குழந்தைகளையோ மற்றவர்களையோ வசைப்பாடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலையை பாதிக்கும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். கேளிக்கக்கூடிய செய்திகளான தடுப்பூசிகள், விஞ்ஞானிகளுடைய முடிவுகள், புதிய மருந்துகள் அப்படிங்கிறது எல்லாம் அப்பப்போ குழந்தைகிட்ட பகிர்ந்துக்குங்க. அதனால் குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை உணர்வு அதிகமாகும். உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் பரபரப்பாக இல்லாமல் நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகளும் உங்கள் குடும்பத்தினரும் உங்களை பார்த்து தான் நம்பிக்கை பெறுவாங்க. நீங்கள் படபடப்பாகவும் அமைதி இல்லாமலும் தூக்கம் வராமலும் நீங்களே சிரமப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் அந்த பதற்றமும் அமைதியின்மையும் வந்துடும். அவங்களுக்கும் மனத்தளர்ச்சி, சோர்வு, பயம், ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் இது வந்துடும். அதனால் நம்ம மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துக்கணும். நமக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் அதுக்குரிய மனநல மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. கடைசியாக பரிவோடு பேசுங்க குழந்தைகளோட. இந்த மாதிரி கவலைப்படாத, நான் இருக்கேன், எல்லோரும் இருக்கோம், உனக்கு தொல்லை வராது, யாருக்கும் வராது, மிக குறைஞ்ச பேருக்கு தான் வரும், அரசு சொல்லக்கூடிய மருத்துவத்துறை சொல்லக்கூடிய பரிந்துரைகளெல்லாம் சரியாக கடைபிடித்தோம்னா நம்மளுக்கு வராது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி எடுத்து சொல்லுங்கள். நம்பிக்கையோடு இருப்பதற்கு குழந்தைகளை பழக்குங்க. சரியான உணவுகளை கொடுங்க. தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். தேவையில்லாமல் வெளியிலும் உணவுகளை வாங்கி சாப்பிட வேண்டாம். சத்துள்ள உணவுகள், கீரை காய்கறிகள் அடிக்கடி எடுத்துக்கிட்டும் போதுமான நேரம் உறக்கம் வேணும். வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைகளோட அதிக நேரங்களை செலவு பண்ணுங்கள். இதன் மூலம் இந்த காலகட்டத்தை நாம் கடந்துடுவோம். அதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது மிக நல்ல காலகட்டம் தாங்கிறத நம்பிக்கையோடு குழந்தைகள் இருப்பாங்க. இதுவரைக்கும் குழந்தைகளுக்கு பெருசாக தொல்லை இல்லை. வழக்கமான மருந்துகளோடு மட்டும் நீங்கள் வீட்டிலையே ஓய்வெடுத்துக்கலாம். இதனால் ஒரு பயம் வராது. எப்போ இருந்தாலும் மருத்துவரை நீங்கள் தொடர்பு கொள்ளிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் மருத்துவர் சொல்லியிருப்பார். அதற்குரிய அரசு வெளியிட்டு அல்லது உங்கள் மருத்துவர் கொடுக்குற காணொலியை பார்த்துட்டு அதில் இருக்கிறபடி நீங்கள் செஞ்சிங்கன்னா சரியாக போகும் அப்படிங்கிறத குழந்தைக்கு சொல்லுங்கள். சாதாரணமாக எல்லாத்துக்கும் சரியாயிரும். மிக குறைஞ்ச பேருக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அப்படி பாதிப்பு வந்தால் மருத்துவமனையில் சரியான நேரத்துக்கு போனோம்னா நமக்கு சரியாகிவிடும் அப்படிங்கிறத குழந்தைக்கு எடுத்து சொல்லுங்கள். அதனால் குழந்தை தைரியத்தோடு இருக்கும். இதை தவிர வீட்டில் எந்நேரம் தொலைபேசியில் செய்திகள் ஓடிட்டுருக்கிறது, இல்லை வீட்டில் எல்லாரும் அதை பற்றி தான் பேசுகிறது அப்படிங்கிறது இல்லாமல் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு, வேறு விளையாட்டு, எல்லோரும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக அல்லது பேசி நேரத்தை கழிப்பது அப்படிங்கிறது செய்ய ஆரம்பித்தோம்னா நல்லது. வருமானத்திற்கு ஒரு சூழ்நிலையில் நிறையா பேர்த்துக்கு இப்போ பாதிப்பு ஏற்பட்டு போகுது. இது ரொம்ப சிரமமான விஷயந்தான். ஆனாலும் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு நாம் இருந்தோம்னா நாமளும் சிரமம் இல்லாமல் இந்த சூழ்நிலை விட்டு வெளியே வரலாம். இரண்டாவது அலை முடிஞ்சு மூன்றாவது அலை அடுத்து வரும்போது குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சிலர் சொல்லி வர்றாங்க. அதற்குள்ளே குழந்தைகளுக்கான தடுப்பூசிகளும் வந்துடும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அப்படி தடுப்பூசி வந்தால் நம்ம குழந்தைகளுக்கு உடனடியாக அது எதை பற்றியும் பயப்படாமல் அதை போட்டு குழந்தைகளை தடுத்துட்டோம்னா மூன்றாம் அலையிலும் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் குழந்தைகளை சரி பண்ணலாம். 2022 ஒரு நல்ல விடுவு காலமாக நமக்கு இருக்கும்னு நம்புவோம். கொரோனா நோய் தொற்றிலிருந்து நாம் அனைவரும் விடுபடுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை மற்றும் ஒரு தலைப்போடு பார்க்கிறேன். வணக்கம்.